இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐசிசி மென்ஸ் வேர்ல்ட் கப்போட ட்ரீம் 11 ப்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். யார் இருக்குன்னா, ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் எத்தனாவது மேட்ச்னா 27th மேட்ச், 28th நடக்குது, 10:30 நடக்குது கைஸ். எந்த கிரவுண்டு எடுத்தீங்கன்னா தர்மசாலா, ஒரு நல்ல கிரவுண்டு, ஒரு பேசிங்க்கும் ஸ்பின்னிங்க்கும் ஒரு தரமான கிரவுண்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமும் போடலாம். ஸ்ட்ரெயிட்டாக வாங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹெட் வெட் பார்த்திங்கன்னா 141 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் 95 ஆஸ்திரேலியாவும் 39 நியூசிலாண்டும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தா ப்ராபபிலிட்டி எப்படியும் ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, நடந்த நிறைய மேட்சஸில் ஜெயிச்சதுனால. ஸோ ரெண்டு பேரும் ஒரு ஸ்குவாடு நல்லா இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமும் சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தனே ரெண்டு பேர்த்தோட பிச்சர் போட்டு ஃபஸ்ட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அது 3 ஃபஸ்ட் பேட்டிங்கு, 5 செகண்ட் பேட்டிங் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கோரிங் பேட்டன் வச்சா பிலோ 200 3 தடவையும், 250 கீழே 2 தடவை, அப்புறம் 300 கீழே 1 தடவை, 300 மேலே 2 தடவை அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டீசென்ட் ஸ்கோரிங் வென்யூ தான், ரெண்டு பேரும் நல்ல பேட்டிங் சைட் தான். ஒரு 250 ப்ளஸ் ஸ்கோர்ஸை எப்படியும் அடிக்க சான்ஸ்கள் அதிகம். ஆவரேஜ் ஸ்கோரும் அதே தான், 246 ப்ளஸ் தான் ஒரு ஆவரேஜ் ஸ்கோரு. அது இல்லாமல் இந்த கிரவுண்டில் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்பின்னர் போட்டாங்கன்னா விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஸ்பின்னர்ஸ் லெஸ்ஸாக தான் விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து மேஜராக ஸ்பின்னர் ட்ரை பண்ணுங்க கைஸ், ஏன்னா நிறைய விக்கெட்ஸ் போவாங்க, அவங்கள கூட கேப்டன் வைஸ் கேப்டனாக போகிறேங்க. இப்போ ஆடம் ஜாம்பா, மேக்ஸ்வெல் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிச்சில் சாண்டரும் ரச்சித் ரவீந்திரா தான் இருக்காங்க. இஷிஸோடதி ஆட வச்சாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அவரும் ஒரு தரமான ஸ்பின்னர் தான். அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் 364, லோயஸ்ட் ஸ்கோர் 112. கிரவுண்டை பொறுத்தவரைக்கும் பேஸ்க்கும் நல்லாயிருக்கும் கைஸ், அதனால் அதுக்கேற்ற மாதிரி டீமும் சூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாகவே வாங்க ரெண்டு பேர்த்தோட லைனப்ஸ் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா லைனப்ஸ் பார்க்கலாம், யார் இருக்காங்கன்னா வார்னர், மிச்சில் மாஸ், ஸ்டீவன் ஸ்மித், லபுஷே, ஜார்ஸ் இங்கிலீஸ், கிரென் மேக்ஸ்வெல், கேமரோ க்ரீன், பேட் கமின்ஸ், மிச்சில் ஸ்டார்க், ஜார்ஸ் ஹேசல்வுட், ஆடம் ஜாம்பா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்னா ஆடம் ஜாம்பா, மிச்சில் ஸ்டார்க், இல்லைனா பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணார்னா தரமுறை வின் பண்ணுங்கள், இல்லை மிச்சில் ஸ்டார்க்கே போய்க்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரென் மேக்ஸ்வெல், டாப் ஆர்டர் 3 பேருமே ஒரு நல்ல பிக்கு தான், ஏன்னா 3 பேரும் நல்லா ஃபார்மில் இருக்காங்க, தாராளமாக ஆடி கொடுப்பாங்க. இப்போ ஸ்மித் எடுத்திங்கன்னா அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆட மாட்டார், டக்குன்னு ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துச்சுன்னா டக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோக் மேக்கிங் இன்னிங்ஸ் நல்லா ஆடி கொடுக்குறனால ஸ்மித்தும் தாராளமாக பண்ணுங்கள். இந்த இதில் மிச்சில் மார்க்ஸ் தான் ஒரு வீக் ஸ்பாட்டாக இருக்கார், அவர் வேணால் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது, மிச்சபடி மிச்சிருக்கீங்களா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த பக்கம் நியூசிலாண்ட் இருக்காங்கன்னா டெவன் கான்வே, வில்லியம், ரச்சித் ரவீந்தா, டாரி மிச்சில், டாம் லாத்தன், கிரென் ஃபிலிப்ஸ், மார்க் சாம்பியன், மிச்சில் சாண்டர், ராக்கி ஃபர்கசன், மேட் ஹென்றி, டென் போல். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிக் பிளேயர்ஸ்னால் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்கூசன், நல்லா சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட்டு மேட்ச் மேட்ச் கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. இவரும் ஒரு எக்ஸ்பிரஸ் பேஸும் போடுவார், அது இல்லாமல் சேஞ்ச் ஆஃப் பேஸ் நல்லா போடுறனால தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இவரும் சரி மேட் ஹென்றியும் நல்லா போட்டுட்ருக்காங்க. மிச்சில் சாண்டர் நல்ல பிளேயர் தான். ட்ரெண்ட் போல்ட் இப்போ வந்து ஓப்பனிங்கில் விக்கெட் எடுக்க முடியலன்னா டக்குன்னு இதில் வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட்டு விக்கெட்ஸ் எடுத்தால் எடுக்க முடியும் கைஸ். இருந்தாலும் ஒரு சின்ன கிரவுண்டுனால மேக்ஸிமம் அடிக்க தான் பார்ப்பாங்க, இவரையும் மேக்ஸிமம் ட்ரா பண்ணிடுங்க. ஸ்விங் ஏர்லி ஸ்விங் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ட்ரெண்ட் போல் விக்கெட் எடுப்பார், இல்லைனா மேக்ஸிமம் விக்கெட்லெஸ்ஸாக தான் போக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தா டெவன் கான்வே ஒரு மஸ்பிக்கு, ரச்சித் ரவீந்திரா, டாரி மிச்சல் இவங்கெல்லாம் ஒரு மஸ்பிக் ஆப்ஷன். கிரென் ஃபிலிப்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அவர் தாராளமாக பிக்காக இருப்பார், ஏன்னா அவரும் ஒரு நல்ல பிளேயர் தான். பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால் விக்கெட்ஸும் எடுப்பார், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு பேர்த்தோட சைட்லேயும் ஒரு கீபிக் பிளேயர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், ஸ்டீவன் ஸ்மித், கிரென் மேக்ஸ்வெல் மற்றும் ஆடம் ஜாம்பா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே, ரச்சித் ரவீந்திரா, டாரி மிச்சில், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்னர், மேட் ஹென்றி, இவங்கெல்லாம் ஒரு கீபிக் பிளேயர்ஸ் கைஸ், ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு நல்லா ஸ்டேபிளாக பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ், அதனால் எப்படியும் பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க, அதனால் நீங்களும் இந்த பிளேஸே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ் என்னோடய இது ஒரு மெயின் பிக்கே இருக்கும், இவங்களே மாற்றி கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் ஜிஎல் போடுற மாதிரி இருந்தால், ஏன்னா நீங்கள் சான்ஸ் இருந்துச்சுன்னா அடிக்க வாய்ப்பு இருக்குது, இவங்களில் கன்ஃபார்ம் எல்லாம் பிக்காக பர்ஃபார்ம்னா வாய்ப்பு இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அடுத்து வந்து ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அத்தனை வார்னர் இருக்கார், வார்னர் நார்மல் ஆவரேஜ் 45, இவர் ஹெட் ஆவரேஜ் 42 வச்சுருக்காரு, தாராளமாக பிக் பண்ணிக்கோங்க. மிச்சில் மாஸ் ஒரு லோ லெவல் தான் ஆவரேஜ் வச்சுருக்காரு, ஸோ அவுட் ஆக சான்ஸ்கள் இருக்கும், 33 தான் ஆவரேஜ், 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கைஸ். ஸோ இப்போ பவுலிங் போட்டாலும் பவுலிங் சான்ஸ் இருக்குது, அதையும் நோட் பண்ணிட்டு பிக் டீமில் எடுத்துங்க. ஸ்டீவன் ஸ்மித் ஒரு மஸ்ட் ஆப்ஷன், 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு. லபுஷே 28 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு, ரீசெண்ட் மேட்சும் ஓரளவுக்கு நீட்டாக ஆடி கொடுத்துருக்காரு, போன மேட்ச் ஒரு பேட்டிங் டேக்னால அட்டாகஸ்மாக ஆனார். ஸோ இந்த மேட்ச் ஒரு பவுலிங் ட்ராக்னால அவுட் ஆக சான்ஸ்கள் இருக்குது, மேக்ஸிமம் ட்ரா பண்ணி. ஜாஸ் இங்கிலீஷ் இருக்கார், மேக்ஸிமம் ட்ரா பண்ணிக்கோங்க. மேக்ஸ்வெல் ஒரு மஸ்பிக்கு, பவுலிங் போட்டாச்சு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, பேட்டிங்கில் எதுவும் பண்ணலனாலும். அடுத்து கேமரா கிரீன் மேக்ஸிமம் ட்ரா பண்ணிக்கோங்க,
இவருக்கு பதிலாக வேறு யாராச்சும் கூட ட்ரை பண்ணி பார்க்கோங்க, பார்த்துக்கோங்க கைஸ். கேமரா கிரீன் மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் லெஸ்ஸாக தான் இருக்கும். பேட் கமின்ஸ் ஒரு ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு பேட்டிங் கொஞ்சம் அடிச்சுட்டு விக்கெட்ஸும் எடுத்து கொடுப்பார் செகண்ட் இதில் வந்துட்டார்னா. ஏன்னா இவர் ஒரு நல்ல சீமிங் பவுலர்னால சீமார் எங்களுக்கு இந்த கிரவுண்டு ஒரு நல்ல பிச்சு தான் கேஸ். நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முகமது ஷமியும் எடுத்தார். ஸோ இந்த மேட்ச் இவரும் எடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பிசில் எடுத்திங்கன்னா ஆடம் ஜம்பா ஒரு மஸ்பிக்கு கன்சிஸ்டண்ட்டாக மூணு மேட்சர் ஃபோர் ஃபார் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இந்த மேட்சும் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் காட்டலாம், தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஜாஸ் ஹேசல்வுட் இருக்கார். இவர் வந்து ரீசெண்ட் மேட்சஸில் எல்லா ஒரு விக்கெட் அது மாதிரி தான் எடுத்துகிட்ருக்காரு. ஸ்டார்க்கும் அதே மாதிரி தான் கைஸ், எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் தான் எடுத்துகிட்ருக்காரு. ஒரு மிடில் ஆர்டர் பவுலர்ஸ் தான் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் பேட் கமின்ஸே தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டும் அட்டகாசமாக பண்ணுறதுனால தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேட் கமின்ஸ் மற்றும் மேடம் ஜம்பாக்கே போங்க. அடுத்தது வந்து நியூசிலாந்து ஸ்டார்ஸ் பார்க்க, டெவன் கன்வே இருக்கார். 24 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு கைஸ். இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயர் தான், ஒரு ஸ்டேபிளாக ஆடி கொடுப்பாரு. ஏன்னா இவர் தான் டாப் ஆர்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஸோ இவர் வந்து ஒரு பிக் மேட்ச் பிளேயர் மாதிரி தான் கேஸ். ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி கொடுப்பாரு, தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வில்லியாங் மேக்ஸிமம் ட்ரா பண்ணிக்கோங்க, அவுட் ஆக சான்ஸ்கள் அதிகம். ரச்சித் ரவீந்திரா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். டாரி மிச்சலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எல்லோரும் ஹெட் ஹெட் ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண டீமுக்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு வர எல்லா மேட்சஸும். ஸோ இந்த மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்திருக்கு டாம் லேத்தன் இருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஹெட்டில் 14 தான் அவரேஜ் வச்சுருக்காரு, கரையில் 35 தான் அவரேஜ். ஸோ மேக்ஸிமம் ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஏதோ ஒரு மேட்ச் பேட்டிங் கிடச்சா டீசெண்டாக ஆடி கொடுப்பாரு, மிச்சபடி அவுட் ஆக சான்ஸுகள் அதிகம். டாம் லேத்தனை மேக்ஸிமம் ட்ராப் பண்ணிக்கோங்க. கிரேனி வில்லியம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தா ட்ரை பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி கொடுப்பாரு. பவுலிங்கும் ஃபேக்டர் இருக்குது. ஒரு ஜிஎலுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணுங்கள், ஒரு எக்ஸ்பேர்ட்டப் பிளேயராக இருப்பார். மார்க் சாம்பியன் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கோங்க, பேட்டிங் வாய்ப்பு லெஸ்ஸாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மேக்ஸிமம் நான் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க, அதனால் அந்த ட்ராப் பண்ணிட்டு போங்க. மிச்சல் சன்னர் ஒரு மஸ்பிக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பவுலர்ஸ் பார்க்கலாம். பவுலர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ட்ரெண்ட் போல் இருக்கார். ட்ரெண்ட் போல் நல்லா ஸ்விங் பண்ணுற பவுலர். இவர் வந்து ஏர்லி ஓவர் போடும்போது டக்குன்னு ஸ்விங் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா விக்கெட் லெஸ்ஸாக தான் போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவருக்கு பதிலாக வேறு யாராச்சும் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. மேட் ஹென்றி ஒரு நல்ல பவுலரு, மேட்ச் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு, அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேஞ்ச் ஆஃப் பேஸ் சீம் மூமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருந்தார், 3-4 அது மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ லாஸ்ட்டு 2 மேட்சஸ்லாம் எதுவும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஃபஸ்ட் பவுலிங் போடுற மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள், தாராளமாக விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. லாகி ஃபர்கசன் இவரும் ஒரு நல்ல பிக்கு தான். ரீசன்ட் மேட்சஸ் எல்லாம் கலக்கிட்டு இருக்காரு கைஸ். ஸோ ரீசெண்டாக இது இந்தியா கூடவும் அகேன்ஸ்ட்டு 2 விக்கெட் டக்குன்னு எடுத்து கொடுத்தாரு. ஸோ இந்த மேட்சும் எடுத்து கொடுக்கலாம், ஒரு நல்ல சீம் பவுலரும் அவரும், தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஸோ இதான் கைஸ் என்னோடய இதான் ஸ்டாட்ஸு. அடுத்ததான் கைஸ் என் டீமு யார் யாருன்னா விக்கெட் கீப்பர் டெவான் கான்வே மட்டும் ட்ரை பண்ணுறேன். பேட்டர்ஸில் டேவிட் வார்னர் ஸ்டீவன் ஸ்மித் மிச்சல் மாஸை ட்ரை பண்ணுறேன். டாரி மிச்சலில் ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அது மாதிரி பார்த்து தான் கேஸ் ட்ரை பண்ணுவேன். செகண்ட் பேட்டிங்னா அவுட் ஆகாத ஃபஸ்ட் பேட்டிங்னா அவுட் ஆக சான்ஸ் இருக்குது, செகண்ட் பேட்டிங்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. அதனால் நான் ஃபினிஷிங் ரோலுக்கு அவரை கீப் அப் பண்ணி வச்சுருக்கேன் கேஸ். செகண்ட் பேட்டிங்னா தாராளமாக ட்ரை பண்ணுவேன் மிச்சல் மாஸ் ட்ராப் பண்ணி, இல்லைனா அவரே இல்லைனா மிச்சல் மாஸே எடுத்துப்பேன் கேஸ். அடுத்து வந்து ஆல்ரவுண்டர்ஸில் கிரென் மேக்ஸ்வெல் மிச்சல் சன்னர் ரச்சின் ரவீந்திரா ட்ரை பண்ணுறேன். பவுலர்ஸில் பேட் கமின்ஸ் ஆடம் ஜாம்பா மேட் ஹென்றி லாக்கி ஃபர்கசனாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இதாங்க சேன் டீமு, இதே டீமை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய டெலிகிராம் இதில் கொடுப்பேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். மிச்சப்படி அவ்வளோதான், பாய்.